ஆசீர்வாதத்தியானம். ஆவிக்குரிய கனி சமாதானத்தை குறித்து நாங்கள் கற்று வருகின்றோம். பிரதானமாக கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சமாதானம் ஐரீன் என்று அழைக்கப்படுகிறதாகிய கிரேக்க பதம் எபிரிய பதத்திலே ஷாலோம் என்று மாற்றப்படுகிறது. ஆகிய ஷாலோமுடைய அர்த்தம் என்னதென்றதை நாங்கள் கற்றுக்கொள்ள தொடங்கினோம். ஷாலோம் என்று சொல்லும் பொழுது சமாதானம் என்கிறதாகிய பொருள் உள்ளதாக இருந்தாலும் அதே வேளையிலே இன்னும் ஒரு அதனுடைய பரிபூர்ணமான விளக்கம் என்னவென்றால் பரிபூரணம் என்பதை குறித்து அதை காண்பிக்கிறது. அதாவது பூரணம், பரிபூரணம் என்றால் நமக்குள்ளே இருக்கிறதாகிய இந்த சமாதானம் என்கிறதாகிய இந்த ஐரின், இந்த ஆவிக்குரிய கனி எவ்விதமாக மற்றவருடைய வாழ்க்கையில என்னையும் உங்களையும் பூர்ணத்துவத்துக்குள்ளே அவர்கள் வாழ்வை அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி என்னுடைய வாழ்க்கையை அவர் பயன்படுத்தி மற்றவருடைய வாழ்க்கையில் எப்படி பரிபூர்ணத்தை கொண்டு வந்து எப்படி அவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தினார் மகிமைப்படுத்துகிறார் என்றதை நாங்கள் கற்று வருகின்றோம். கடந்த வெள்ளிக்கிழமை அவ்விதமாக நாங்கள் மாக்கின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே பெரும்பாடுள்ளதாகிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் எப்படி சம்பவித்தது என்றதை நாங்கள் கற்றோம். இன்றைக்கு இன்னும் ஒரு பகுதியை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அப்போ நமக்கு தெளிவாய் விளங்கும். வேதத்திலே நாங்கள் படித்து கொண்டு போகும்போது இந்த சமாதானம் என்கிறதாகி இந்த வார்த்தை வரும் பொழுது மற்றவர்களுக்குள்ளே அந்த சமாதானம் என்று சொல்லப்பட்டாலும் அந்த சமாதானம் எப்படிப்பட்டதாகிய ஒரு வார்த்தை அர்த்தம் உள்ளது என்றதை குறித்து நாங்கள் கற்று வருகின்றோம். அதாவது பிரதானமாக நமக்குள்ளே ஆவிக்குரிய கனி ஆகிய சமாதானம் நமக்குள்ளே இருந்து அவ்விதமாய் தேவனுடைய ஆவியானவராலே கிரியை செய்யப்படும் பொழுது செயலாற்றப்படும் பொழுது மற்றவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணத்தை, அதாவது மற்றவருடைய வாழ்க்கையிலே ஷாலோம் சமாதானம் என்ற பரிபூர்ணத்துக்குள்ளே நடத்துகிறது. அப்போ மற்றவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணம் கடந்து வரும் பொழுது அவர்கள் கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்தும் பொழுது சுற்றிலும் இருக்கிறதாகிய அவர்களுடைய ஜனக்கூட்டம் ஆண்டவருடைய மகிமை வல்லமையை ருசித்து பார்ப்பார்கள். ஆகிய இந்த ஆவிக்குரிய கனி என்பது இது மிகவும் ஒரு பெரிய பிரதானமான ஒரு ஆசீர்வாதமாக எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டதாகிய மேன்மையான ஒரு பெரிய சர்வ ஆயுதம். இன்றைக்கு இன்னும் சற்று நம் விளக்கத்தை ஒரு கணம் நாங்கள் பார்க்க போகுமா இருந்தால் இன்றைக்கு முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நாங்கள் 41வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே 8வது வசனமே, ஒரு நாள் காலையிலே அதிகாலமே பார்வோன் என்கிறதாகிய எகிப்தின் ராஜா மனக்கலக்கம் உடையவனாக அவன் எழுந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது எகிப்து ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை அறியாததாகிய ஒரு ராஜா கலக்கம் உள்ளவனாக ஒரு சொப்பனத்தை கண்டு தன் தேசத்தை குறித்து ஒரு சொப்பனத்தை கண்டு கலக்கம் உள்ளவனாக இருக்கும் பொழுது யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு வாலிபன் அவனுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறான். இந்த யோசேப்பு ஆறு தேவனாலே அபிஷேகம் பெற்றவன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனாலே நடத்தப்படுகிறவன், ஆவிக்குரிய கனியை அடைந்தவன். இவனுக்குள்ளே இந்த சமாதானம், இவனுக்குள்ளே இந்த அயரின் இருக்கிறது. இப்பொழுது இவனுக்குள் இருக்கிற அயரின் இந்த எபிரிய பதம் அது ஷாலோம், மற்றவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணத்தை கொண்டு வருவதற்கு இப்பொழுது இந்த ஆவிக்குரிய கனி இப்போ இங்கே செயலாற்றப்படுவதை நாங்கள் கவனிக்க முடியும். இப்பொழுது இங்கே சொல்லுகிறார், யோசேப்பு சொல்லுகிறார் கலங்கினதாகிய பார்வோனை பார்த்து சொல்லுகிறார், இதோ பார்வோனே நான் அல்ல தேவனே, வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளை செய்வார் என்று சொல்லி இவ்விதமாகவே அவர் சொல்லுகிறார். தேவன் தாம் செய்ய போகிறதாகிய பார்வோனுக்கு இவ்விதமாக காண்பிக்கின்றார், எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு, கவனிச்சுக்கொள்ளுங்கள், பரிபூர்ணமான விளைவு உண்டாகி இருக்கும். 7 வருஷம் இவ்விதமாகவே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இப்போ கலக்கம் உள்ளதாகிய வேதனை உள்ளதாகிய பயந்து நடுங்கியதாகிய பார்வோனுடைய வாழ்க்கையிலே இப்ப தேவன் பரிபூர்ணத்தை கொண்டு வரும்படிக்காக ஆவியானவர் இங்கே கிரியை செய்ய தொடங்குகிறார். இப்பொழுது பார்வோன் அந்த தேவனை நம்பினான். இந்த வார்த்தையை அவன் கேட்ட உடனே அங்கு சொல்லப்படுது 37வது வசனம், இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது, அதன்படியே அவர்கள் விசுவாசித்தார்கள். இறுதியே என்ன நடந்தது, தேவனுடைய மகிமையை எகிப்து மக்கள் அனுபவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கும் பல தேசங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு அன்றைக்கு இந்த ஆவிக்குரிய கனி சமாதானம் அந்த சின்ன பாலிவனாகிய யோசேப்புக்குள்ளே இருந்து அவ்விதமாய் ஷாலோமாக அதை செயல்பட்டு அவ்விதமாய் அன்றைக்கு எகிப்திலே பார்வோனுடைய வாழ்வு எகிப்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணத்தை கொண்டு வந்தபடினாலே அவர்களும் விசுவாசித்தார்கள். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு ஆசீர்வாதமாக நாங்களும் இருக்கத்தக்கதாக அன்றைய உலகத்தை கத்தர் இந்த கனி கூடாகத்தான் பாதுகாத்தார். ஆகையாலே இந்த ஷாலோம், இந்த சமாதானம், இந்த பரிபூர்ணம், இந்த ஆவிக்குரிய கனி
இது வல்லமை உள்ளது. கவனமாய் கவனித்து தியானித்து புதையலை தேடுவது போல எந்த மனுஷன் வேதத்தில் இதெல்லாம் தேடி தியானிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய கனி அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய சுற்றாடல், அவனுடைய உறவினர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய நிறைவான மாற்றத்தை கொண்டு வந்து தேவன் வானத்தையும் பூமியையும் உடையவர் மகிமைப்படத்தக்கதாக பாத்திரமாக அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். அதற்காகவே தான் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இந்த ஆவிக்குரிய கனியை தேவன் வைத்திருக்கிறார். ஆகையாலே அவர் அவ்விதமாகவே யோசிப்பை கொண்டு மகிமைப்பட்டவர். என்னுடைய வாழ்வையும் அவ்விதமாகவே அநேகருக்கு மகிமையாய் மாற்றுவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். சாலோம்.